தடுப்பூசி பொதுமக்கள் அனைவரும் போட்டுக் கொள்வது அவசியமானதாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று என்பது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக அதிக அளவில் இருந்ததை காண முடிந்தது. ஒரு கட்டத்தில் ஒரே நாளில் 650 பேருக்கும் மேலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அரசு துறையினுடைய பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து தொடர்ந்து எடுத்த நடவடிக்கையின் மூலமாக கொரோனா தொற்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 40 வரை, ஒரு நாளைக்கு 40 பேர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு குறைக்கப்பட்டது. இந்த நிலை கடந்த 2 மாதமாக இருந்த சூழ்நிலையில் கடந்த 15 நாட்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக கொரோனா தொற்று என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்று மட்டும் 80 பேருக்கும் மேலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டது நம்முடைய அந்த சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 பேர் ஒரு நாளுக்கு கூடுதலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. தமிழகத்தில் இதேபோல் சில மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்கள், சுகாதாரத்துறையினுடைய செயலர் அவர்கள் நேற்று மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு முக்கியமான தீர்வாக இருக்கக்கூடியது பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். அண்மை காலத்தில் கொரோனா தொற்று இல்லை என்ற மனநிலையோடு பொதுமக்கள் வெளியிலே வரும்போது முகக்கவசம் அணியாமலே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. திருமண நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கூடக்கூடிய இடங்களில் முகக்கவசம் என்பது முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று இப்போது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இதேபோல் தொடர்ந்தால் ஏற்கனவே கொரோனா தொற்று எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மிகுந்த பாதிப்பு வரக்கூடிய இந்த நிலையில் பொதுமக்கள் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதையே நாங்களும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அனைவரும் இணைந்து இந்த முயற்சிகள் எடுத்து பொதுமக்களுடைய பங்களிப்போடு தொற்று குறைந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் கவனமில்லாத ஒரு சூழ்நிலையில், விழிப்புணர்வு இல்லை என்று சொல்வதற்கில்லை, கவனமில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த தொற்று பரவக்கூடிய நிலை வந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், முகக்கவசம் அணியாமல் யாரும் வெளியே வரக்கூடாது. சமூக இடைவெளியை முடிந்த அளவு கடைபிடிக்க வேண்டும். பொது நிகழ்ச்சிகளில் கூட்டம் கூடும்போது பல கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அரசு விதித்திருக்கிறது, அந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும். திருமண மண்டபங்கள் வைத்திருப்போர், திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவோர் இவர்களெல்லாம் முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா, வரக்கூடியவர்கள் என்பதை உறுதியாக பார்க்க வேண்டும். அதே போல் உணவு விடுதிகள், வணிக நிறுவனங்கள், துணிக்கடைகள், நகைக்கடைகள், நகை உற்பத்தி கூடங்கள், தொழிற்சாலைகள், கோயம்புத்தூர் மாவட்டம் தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், அனைவருமே இதில் பொறுப்பாக பங்கெடுத்து முறையான அந்த ஸ்கேனிங் செய்து சானிடைசர் பயன்படுத்தி, முகக்கவசம் பயன்படுத்தி கொரோனா தொற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய 80 கூடாமல் குறைவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்கள் ஒத்துழைப்பு தராத நிலையில் வேடிக்கை பார்ப்பதற்கு இல்லை. பொதுமக்கள் யார் முகக்கவசமின்றி வருகிறார்களோ அவர்களுக்கு 100 முதல் 200 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு இந்த 4 துறைகளும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல் எந்த கடைகள், எந்த நிறுவனங்கள், மீன் மார்க்கெட், உணவு விடுதிகள், எங்கெல்லாம் அரசு சொன்ன விதிமுறைகள், கொரோனா தொற்றை தடுப்பதற்கான விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லையோ அங்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கிறோம். எனவே அனைத்து நபர்களும், பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கடைகளாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த இக்கட்டான நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கு, அரசிற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தடுப்பூசி என்பது தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக இலவசமாக போடப்படுகிறது. 65 வயதிற்கும் 60 வயதிற்கும் மேற்பட்டோர்
அனைவருமே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தடுப்பூசி போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 45 வயதிலிருந்து 60 வயது வரை ஏற்கனவே அவர்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு நோய்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், அனைவருமே தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உடம்பில் அந்த பாதுகாப்பு இருப்பதற்காகவும் எதிர்ப்பு சக்தி இருப்பதற்காகவும் கொரோனா பரவல் என்பது அந்த தொற்று என்பது அந்த வராமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் தடுப்பூசி போடுவதற்கு அனைவருமே முன்னுரிமை தந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகள் முழுமையாக இலவசமாக தடுப்பூசி போடப்படுகிறது, அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் சில தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது, தொகை அதற்கான கட்டணம் செலுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் யாருக்கு எங்கே ஆர்வம் இருக்கிறதோ பிரியம் இருக்கிறதோ தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.